Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பன்னீர் பக்கோடா. இது ரொம்ப சிம்பிளுங்க, எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பன்னீர் கியூப்ஸ். ஒரு மீடியம் சைஸ்க்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, வேணா நம்ம கார்ன் ஃப்ளோர் ரைஸ் ஃப்ளோர் கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 2 சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் ரெட் சில்லி பவுடரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். உப்பு தேவையான அளவு. இதோட அப்பளத்தை நான் நல்லா பொடி பொடியாக பொடிச்சு வச்சுருக்கேன். நம்ம இதை டிப் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் ஊற்றிக்கிங்க. அடுத்து நான் சில்லி சாஸ் வந்து க்ரீன் சில்லி சாஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் ரெட் சில்லி சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து காரத்துக்கு ஆல்ரெடி நம்ம சாஸ் ஆட் பண்ணிட்டோம், இருந்தாலும் இது கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும், அதனால் ஃப்ளேக்ஸும் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ சொன்னது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கிறது 2 ஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன், அதனால் நான் அப்படியே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பன்னீரோட நல்லா ஒட்டும், அதனால தான் இந்த ஃப்ளோர் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க பன்னீர் கியூப்ஸை இதோட சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற விட போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கையிலே நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணுற மாதிரி மேரினேட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஒவ்வொரு கியூப்ஸ்லையும் நல்லா டிப் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஃபுல்லாக மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம 30 மினிட்ஸு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம், ஏன்னா நல்லா அந்த மிக்ஸெல்லாம் ஊறிடும். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு கண்டென்ஸ் வந்து நல்லா உங்களுக்கு ஈரப்பதமாக கிடைச்சிருக்கு. இப்போ இதை இந்த அப்பளத்தூளில் நல்லா டிப் பண்ண போகிறோம். ஃபுல்லாக நல்லா அப்பளத்தை ஒட்டி விட்டுக்கலாம். நம்ம வேணுன்னா பிரெட் க்ரம்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு தான் நான் வந்து அப்பளத்தை எடுத்திருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு கியூப்ஸையும் நம்ம அப்பளத்தில் டிப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா கியூப்ஸையும் ரெடி பண்ணி வச்சுருங்க. ஆயில் வச்சுருக்கேன் நான். ஆயில் வந்து காஞ்சிருக்கும். ஆயில் காஞ்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த பன்னீர் கியூப்ஸை அதில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் ஆயிலில் ஈரத்தன்மையாக போடும் போதே உங்களுக்கு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும். அந்த சத்தம் நிற்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வெந்திருக்குதா என்னங்கிறது. இது நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். அவுட்டர் லேயர் வந்து நம்ம அப்பளத்தை நம்ம டிப் பண்ணனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இன்னரில் வந்து பன்னீர் இருக்கனால நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பன்னீர் பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக பிடிக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் போட்டுட்டேன் பீசஸை. இப்போ மறுபடியும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அடுத்து அடிப்பக்கத்துக்கு திருப்பி விட்டுடலாம். உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது. இப்போ எல்லா கியூப்ஸையும் நல்லா திருப்பி விட்டுருங்க, நல்லா குக் ஆகட்டும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக உங்களுக்கு வந்திருக்குது பாட்டம் லேயர். இதே மாதிரி ரெண்டு பக்கமும் நமக்கு கியூப்ஸ் வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். இதில் இந்த கியூப்ஸை நம்ம பொரிக்கிறது மட்டும்தான் வேலை. அதே மாதிரி இந்த கியூப்ஸை வந்து நம்ம சிம்மில் வச்சு தான் வேக விடணும், அதிக அனல் வைக்காதீங்க. பாருங்கள் நல்லா கலர் வந்து நல்லா வந்துருச்சு. இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். நல்லா கிறிஸ்பியான டேஸ்டான பன்னீர் பக்கோடா ரெடி. இது வந்து நம்ம டொமேட்டோ சாஸோட வச்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. நாமளும் இதை நல்லா விரும்பி சாப்பிட்லாம். இது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு
கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் பட்டன் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியும். நன்றி.